ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி கிச்சன் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான பிரியாணி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி இன்றைக்கி ஆஃப் கேஜி ரைஸில் சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக நான் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன் இதில் சாதம் தனியாகவும் கிரேவி தனியாகவும் செஞ்சு இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி எப்படி சூப்பராக செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஐம்பது கிராம் பூண்டு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ஜாதிக்காய் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு மிக்சி கப்பில் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணணும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அடுத்ததாக நான் ஒரு முந்நூறு கிராம் போல் இன்றைக்கி சிக்கன் வாங்கியிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் அடுத்ததாக அதை நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு நூறு கிராம் தயிர் சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு பிளேட் போட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம் பாருங்கள் ஒரு பிளேட் போட்டு மூடியாச்சு இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் ஐம்பது கிராம் போல் எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சன்னமாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஹைதராபாத் பிரியாணிக்கு இந்த மாதிரி வெங்காயம் ஃப்ரை பண்ணி சேர்க்கணும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இப்போ அதை எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் பச்சை வாசனை போயின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதுவும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் அளவுக்கு வதக்குங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அடுத்தது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் சூப்பராக ஸ்மாஷ் ஆகிடுச்சு அந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஊற வச்ச அந்த சிக்கனை சேர்த்து இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தண்ணி சேர்க்க வேண்டாம் லேசாக மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விடணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இப்போ இந்த கேப்பில் ஒரு பத்து முந்திரி ஆஃப் டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன் இது அப்படியே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக அது சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போது ஒரு ஆஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுருக்கேன் அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம் அடிச்சது நம்ம அரைச்சி வச்ச அந்த முந்திரி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா இப்போ அதையும் சேர்த்தாச்சு அப்படியே விட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக விடலாம் அடுத்ததாக நான் ஆஃப் கேஜி பாஸ்மதி ரைஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இதை ஆல்ரெடி நான் வடித்து ஆற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு சூப்பராக கிரேவி ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரைஸ் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ரைஸ் உடையாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் பாருங்கள் சூப்பராக சேர்த்து ரைஸ் உடையாதபடி நம்ம கீழேருந்து வாக்கில் லேஸாக கிளறி விடணும் பொறுமையாக செய்யணும் லேஸாக கிளறி விட்டால் போதும் இப்போ கிரேவி எல்லாம் அந்த சாதத்தில் அப்சர்வ் ஆகிடும் அடுத்ததாக நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் நல்லா இன்னும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் லேஸாக தட்டு போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலையிருந்தாலும் அதை தூவி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும் கம கமன் பிரியாணி ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது வீடே கம்ம கமன்னு மணக்குதே பாருங்கள் சூப்பராக இருக்குது இது அப்படியே ஆற வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு வெங்காய பச்சை ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ